ஃபேமஸ் வியூவர் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல்ல இருக்கோம். திண்டுக்கல்ல இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா வேணு பிரியாணி அவுட் சைடில் நின்று இருக்கோம். லாஸ்ட் டைம் நம்ம இங்கே வந்தப்போ வந்து அவங்க பெர்மிஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணல. பட் இந்த வாட்டி இந்த பக்கம் வந்தோம், சரி திண்டுக்கல்ல திரும்பி கேட்கலாம் இவங்ககிட்டனு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டோம். அண்ட் தேர் ஓகே வித் இட், ஸோ லெட்ஸ் கோ இன் சைட் அண்ட் ட்ரை தி பிரியாணி அண்ட் ஆல்சோ அதர் ஸ்டஃப். லெட்ஸ் கோ. நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கனா, கோலா மட்டன் கோலா, செட்டிநாடி சிக்கன், பிரியாணி மட்டும்தான் காடை மசாலாவா? அது சூப்பர். சரி, கரண்டி கரண்டி மட்டன். ஓ லிட்டரா இந்த மெனு எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. சில விஷயம் காலியாக போயிடுச்சு உங்ககிட்ட, அது மட்டும் நம்மளுக்கு இல்லை, இது எல்லாமே வச்சிருக்கோம். ப்ராய்லர் கோழியை நம்ம போட்டு பொறிச்சு பார்த்துருக்கோம். பட் இவங்க வந்து நாட்டுக்கோழியை வந்து ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆயிலில் போட்டு. பிரியாணி அவங்க பேர்லேயே வந்து அந்த பிரியாணி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம பிரியாணி சாப்பிடலாம். பிரியாணியில் ஆரம்பித்து நம்ம ஒன்றா போகலாம். லெட் ஸ்டார்ட் வித் பிரியாணி. நல்லா சுட சுட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹாஃப் பிளேட் பிரியாணி, இதில் ஹாஃப் ஒரு குவார்டர் இருக்குது உங்ககிட்டங்க. என்னமா இருக்குங்க பிரியாணி? தால்ச்சாவா? ரொம்ப நன்றி. இப்போ இதுக்கு தால்ச்சா வர கொடுக்குறாங்க, அப்படியே பிரியாணி சூப்பராக இருக்குதுங்க. சீர சம்பால் செஞ்ச பிரியாணி இது. மசாலா சூப்பராக போட்டுருக்கேன், தெரிய விடுது. ரொம்ப கான்சன்ட்ரேட் ஆயிருக்கு, உள்ள நல்லா ஊர்ன பிரியாணி அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இதில் அதில் குட்டி குட்டியாக பீஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எலும்பு கிடையாது, வெறும் அந்த மட்டன் பீஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம அதோட சேர்த்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. இதை டேம் வேறு லெவல். ஸோ இவங்க வந்து இதுக்கு ஒரு தாழ்ச்சா ஒன்று கொடுக்குறாங்க, அதை போட்டு கலந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா, தால்ச்சா வந்து அந்த சாம்பார் மாதிரி ஒரு டிஷ்ஷில் வந்து அவங்க அந்த எலும்பு போட்டு செய்கிறாங்க. நல்லி எலும்புலாம் அதில் போட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. நல்லா வாசமாக இருக்குது தால்ச்சா. ஆக்சுவலி இது வந்து நீங்கள் பிரியாணியில் சாப்பிடாம வெறும் நெய் சோறு இல்லை தேங்காய் சோறில் போட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி வேறு சூப்பராக இருக்குது, அதில் இது வேறு போட்டோம்னா அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் வேணும் பிரியாணி வேணும் கேட்டிருந்தீங்க. ஸோ ஹாப்பி இன்றைக்கி இதை சாப்பிட முடியுது. போன்ஸா? சரி வைங்க வைங்க. அது நம்ம தால்ச்சாவோட ரெகுலர்லாம் வந்து அந்த போன்ஸ் அதெல்லாம் வந்து அதில் ஊற்றிடுவாங்க உங்களுக்கு. கரண்டி ஆம்லெட்டு, பெரிய கரண்டி ஆம்லெட், ஃப்ளஃபியான ஆம்லெட்டு. நம்மளுக்கு தெரியும் கரண்டி ஆம்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் நல்லாயிருக்கும். அது நிறைய ஐட்டம், அதனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம மீனில் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு எப்போ பிடிச்ச ஒரு ஐட்டம். ஸோ வஞ்சர் மீன். இது வந்து உங்கள் சிக்கன் கவாப்னு அவர் சொன்னார். ஐட்டம் பொரிச்ச மாதிரி இருந்தது, பொரிச்சது தான், பொரிச்சது தான். 65 சூப்பரான 65 மாதிரி இருக்குது, ஈஸியாக வருது, ரொம்ப கஷ்டமாக பிக்க தேவலை. ஸோ நல்லா குக்காக இருக்குது. இந்த சிக்கன் சாப்பிடும்போது எனக்கு வந்து பேராமவுண்டில் ஒரு முழு கோழியை வந்து அப்படியே பொறிச்சு தருவாங்க இதில் போட்டு. அது ஞாபகம் போகுது. இது வந்து குடல் மசாலா, குடல் பொரியல். ஆஹா, மெதுவாக இருக்குது, தலைகறி போடாது, மசாலா சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணி ஒரு வாய் சாப்பிட்டுங்க அப்போ, பிகாஸ் பிரியாணி இஸ் வெரி குட். இந்த பிரியாணி ஆடி போனால் கூட சாப்பிடலாங்க. பெப்பர் சிக்கன்
மட்டன் மெதுவாக இருக்குது, சிக்கன் போன்லெஸ் தான். கோலா மட்டன் கோலா நேற்று வந்து நம்ம எங்கே சாப்பிட்டோம், பர்மா கடையில் சாப்பிட்டோம் கோலா. அங்கே வந்து எப்படின்னா அந்த மட்டன் வந்து ரொம்ப அந்த ஃப்ளேவர் டூ மச்சாக இருந்துச்சு. இதில் வந்து அந்த மட்டனோட ஃப்ளேவரும் அந்த மசாலோட ஃப்ளேவரும் அப்படியே ஈவனாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா மெதுவாக இருக்குது, இன் அண்ட் அவுட் மெதுவாக தான் இருக்குது. இது அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தேன், நாட்டுக்கு போட்டு பிச்சு பிச்சு போட்டு அந்த மசாலா போட்டு செஞ்சாங்க, குழம்புலாம் ஊற்றி. ஆஹா ரொம்ப அருமையாக இருக்குது. வாவ் ஸோ இந்த பெப்பர் மசாலா, பெப்பர் அப்புறம் இஞ்சி பூண்டு மசாலா நல்லா போட்டு மசாலா மசாலா தான் ஹீரோ இங்கே அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த சிக்கன் நம்ம கட்டி சாப்பிடும்போது அந்த சிக்கனோட ஃப்ளேவர் அதில் வந்து அப்படியே வேறு மாதிரி இருக்குது. மூளை ஆட்டு மூளை மசாலா வேறு லெவலில் இருக்குது. ஆட்டு மூளை மசாலா ரொம்ப ஸ்ட்ராங்கான மசாலா. அந்த அதோட அதில் இருக்கிற அந்த ஓவர் பவரிங்கான ஒரு ஸ்மெல்லு வந்து போ வைக்கணுன்றதுக்காக டூ மச் ஆஃப் மசாலா. அந்த டூ மச் ஆஃப் மசாலா சூப்பராக இருக்குது, காரமாக இருக்குது. அப்படியே நீங்கள் மூளையில் போட்டு பேச சாப்பிட்டு வச்சுக்கோங்க, வேறு மாதிரி இருக்கும். இது லாலிபப்பு ரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. வாவ் முறுமுறுன்னு இருக்கு, இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வாசமாக இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது. சிக்கன் ரொம்ப டெண்டரியாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சிக்கனாக இருக்குது. இப்போதான் நம்ம அறுத்து கட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் பர்டிகுலரி இந்த இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிஷ் வந்து லாலிபாப் பிரெட் க்ரம்ஸ் போட்டு லாலிபாப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க வந்தா. வேற வேற மட்டன் சுக்கா நல்லா பெப்பர் தட்டி போட்டு செஞ்சுருவாங்க. இப்போ ரொம்ப அந்த மட்டன் பீசஸ்லாம் வந்து டெண்டரியாக இருக்குது, குட்டி குட்டியாகவும் இருக்குது, டெண்டரியாகவும் இருக்குது. சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படியே கரையுது வாயில் பண்ணோன்னே இந்த சுக்கா டாப் நாட்ச். வந்து செட்டிநாடு சிக்கன் அப்பப்பப்பா வெரி இம்ப்ரெசிவ். நல்லா இந்த வரமாக போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டுருக்காங்க, ரொம்ப வாசமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சிக்கன் டெண்டரியாக இருக்குது, எல்லா சிக்கனும் இங்கே சாப்பிட்டோம்னா எல்லாமே டெண்டரி. ஈவன் இந்த குடல் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்ல ஜவ்வு மாதிரி இருக்கும், அப்படி இல்லை டெண்டரியாக தான் இருந்துச்சு. ரியலி குட் ஸ்டஃப். 65 சோறு டீ. இது வந்து ஈரல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முழு நாட்டுக்கோழி வந்து போட்டு பொறிச்சிருக்காங்க. அதில் வந்து முழு பீஸாகவும் இருக்குது, ஒரு சிங்கிள் பீஸாகவும் இருக்குறாங்க. இப்போ இதில் ட்ரை வைக்கலாம், நம்ம ட்ரை பீஸாக முடிக்க முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். நம்ம வந்து இதை எடுத்து ட்ரை பண்ணலாம். நாட்டுக்கோழி ஆயில் ரோஸ்ட் இதுக்கு பேர். இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டு சிக்கன் அந்த இது ஒரு சாப்பிட தெரியுமா, இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து இது ஏன் இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னா வந்து இது நாட்டுக்கோழி செஞ்சுருக்காங்க, அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ நான் நினச்சேன் ரொம்ப ரொம்ப வந்து ஹார்டாக இருக்குமோ அப்படின்னு நான் வந்து பயந்து நினைட்டேன். ஏன்னா இது வந்து அவங்க ஆயில் போட்டு இது பண்ணுறதுனால ஆல்ரெடி கொஞ்சம் நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும். பட் அப்படி இல்லை, யூஸ்வலாக வந்து இந்த பாயில் கோழி மட்டும் தான் ஃபிஷ் பண்ணுவாங்க. பட் இது இங்கே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், நல்லாவும் இருக்குது, சூப்பராக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் இது வந்தால். இப்போ இது வந்து காடை. இந்த பொடிக்கிற ஐட்டம் இந்த காடையாக இருக்கட்டும், இந்த சிக்கனாக இருக்கும், இந்த இதே சிக்கனாக இருக்கட்டும், இவங்க சரி வெறும் பொடிக்கிற ஐட்டங்கன்னு சொல்லிட்டு அதுலக்கு மசாலாவுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இல்லாமல் அதுக்கும் சொல்லி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது அதில் வந்து கரெக்டான அந்த மசாலா சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த மசாலா இருக்கிறதுனால நான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து இப்போ நான் டிஃப்ரென்ஸ் இன்னொன்று என்னென்னா வந்து இப்போ நிறைய தான் நான் காடை சாப்பிட்டுருக்கேன், அந்த காடையில் அந்த டேஸ்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. அது என்னோடய கம்ப்ளைனாகவே இருந்துச்சு. பட் இங்கே இங்கே இருக்கு, இங்கே சாப்பிட்ட அந்த காடையில் வந்து டேஸ்ட் இருக்குது, அந்த காடையோட டேஸ்ட் நல்லா இருக்குது, அந்த மசாலோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இட்ஸ் எ போத் வின் வின் ஃபார் மீ. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டெண்டரியாக இருந்துச்சு. ஸோ காடையிலே மசாலா ஒன்று இருக்குது, வெரி டேஸ்டி. ஃபிஷ் ரோல் ரெண்டு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. நீங்க வந்து பீரணின்னு ஒண்ணு இருக்குது, இதான் என்னோட பாயசம், என்னோட டெசர்ட் வாங்கிக்கிறாங்க. கீர் மாதிரி இருக்குது, ரவா போட்டு செஞ்சிருக்காங்க, நல்லா இருக்கு. மலாய் டேஸ்ட் வருது, நல்லா பாலை சொல்லி வச்சிருக்காங்க, நல்லா டேஸ்ட் வருது, நல்லா இருக்கு.
ஓகே கைஸ், இப்போ நாங்கள் உள்ளே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் வேணு பிரியாணியில். பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒன் ஆஃப் தி டாப் கிளாஸ் பிரியாணி நான் வந்து சாப்பிட்டதில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து திண்டுக்கல் பக்கம் வந்தீங்கன்னா இந்த பிரியாணிக்காக நீங்கள் வரலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பிரியாணி எங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா வந்து அந்த லாலிபாப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவங்க அந்த சிக்கன்லாம் பொரிச்ச விஷயம்லாம் இருக்குது தெரியுமா, அந்த சிக்கன் கவாப் பண்ணுறாங்க அவங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பொரிச்ச சிக்கன் நாட்டுக்கோழி பொரிச்சது அது எண்ணெய் ரோஸ்ட்ன்றாங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். மட்டன் கூட நீங்கள் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தெரியுது எனக்கு, டெண்டரியாகவும் இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டியூஸ்டே வீக் டே, நாங்கள் சொல்லாமல் நாங்கள் வந்து திடீர்னு வந்து இவங்ககிட்ட கேட்டு நாங்கள் வீடியோ எடுத்தோம். ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே கிடையாது, அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருந்தது தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சிச்சு எனக்கு. கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் அண்ட் மட்டன் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து இங்கே பயப்படாமல் சாப்பிட்லாம். ஒரு பிரியாணியோட ப்ரைஸ் நான் எல்லாத்தோட ப்ரைஸும் நான் சொல்லலை. ஒரு பிரியாணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 230 ருபீஸ், அது ஹாஃபு கோட்டனா வந்து 115 ரூபா. மட்டன் பிரியாணி மட்டும் தான் கிடைக்குது. அண்ட் சண்டே வாக்கில் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிக்கன் பிரியாணியும் சேர்த்து போகிறாங்க, பிகாஸ் என்ன ஊர்லேருந்துலாம் வரவங்களும் அதை ஆசைப்படுவாங்க சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது டுமாரோ. பாய் பாய். தேங்க்ஸ் டு தி கேமராமேன் பிஹைண்ட் தி கேமரா விவேக். பாய். லாஸ்ட் டைம் கேட்டப்ப எங்களுக்கு கிடைக்கல, பட் இந்த டைம் கேட்கும்போது இவங்க நாகராஜ் பிளஸ் சாய்ராஜ் இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு வந்து இப்போ பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ சார், ரெண்டு பேரும் மேனேஜர் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச், சீ யூ சார், டாடா. அவங்க வந்து அங்கே கேமரா எடுக்கக்கூடாதுன்ற பாலிசியில் எவ்வளோ வந்து காட்டமாக இருக்காங்கன்னா, இவங்க ஓகே சொல்லி கூட இங்கே அந்த பிரியாணி போடுற இடத்துல ஒருத்தர் வந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு காட்டவே இல்லை. கடைசியில் போயிட்டு அந்த பிரியாணி எடுத்து போடுங்க நான் பார்க்குறேன், பண்ண மாட்டேன்றாருங்க. ஸோ இவங்க என்னென்ன சொன்னாங்கன்னா வந்து அவங்க கடைசியாக மிஞ்சிற சாப்பாடு இருக்குது தெரியுமா, அது அங்கே இருக்க எம்ப்ளாயிங்களுக்கே வந்து அவங்க கொடுத்து சாப்பிட வச்சுருவாங்களாம். என்ன ஐட்டமாக இருந்தாலும் சரி, யூஸ்வலாக இது வந்து ஹோட்டல்ஸில் நடக்காது. இதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமானு நீங்கள் நினைக்கலாம் இல்லை கேட்கலாம். நிறைய ஹோட்டலில் இது நடக்கிறது இல்லை, இதுதான் உண்மை. என்ன பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாம் தொடர விட மாட்டாங்க, நான் உங்களை வேறு செஞ்சுருக்கேன் எனக்கு தெரியும். தட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட். அவங்களே சொன்னாங்க இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, அவங்களே சாப்பிட்றாங்க நம்மளும். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நான் வந்து தனியாக வந்து பதிவு பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. டாடா கைஸ், பை.